அனைவருக்கும் விடியல் செய்திகளுக்காக காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம நிக்கிற இடம் வந்து ராதாபுரத்திலே மிகப்பெரிய குளமான பண்டார பெருங்குளம். இந்த குளத்தினுடைய கரையில தான் நின்றுட்டு இருக்கிறோம். இந்த குளம் வந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு நிரம்பி மறுகால் விழுந்திருக்கிறது. இந்த குளம் வந்து மறுகால் விழுறதுனால இந்த பகுதியுடைய விவசாயிகளுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு நேர்காணலுக்காக வந்திருக்கிறோம். இப்போ வந்து இந்த குளத்து பக்கத்திலே மறுகால் விழுந்துட்டு இருக்கிற இடத்து பக்கத்தில் இந்த பகுதியில் விவசாயம் செய்யக்கூடிய விவசாயி அவங்க முத்துக்குமார் இருக்காங்க. அவங்கள்ட்ட நம்ம கேட்கலாம். ஐயா, வந்து இந்த குளம் வந்து எத்தனை வருஷத்துக்கு பிறகு நிரம்பி இருக்கு? இந்த குளம் வந்து எத்தனை ஊருக்கு ஒரு முக்கிய குளமாக இருக்கு? இது 18 குளத்துக்கு இது வந்து முக்கிய குளமாக இருக்குது. 10 வருஷம் ஆச்சு இந்த குளம் பெருவி. இந்த ட்ரிப்பு தான் குளம் பெருகி இருக்கு. அதனால ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. இப்போ இந்த குளம் பெருகிறதுனால வந்து இந்த பகுதியில் வந்து என்ன மாதிரியான நீர் ஆதாரம் உயரும்? இது இந்த குளத்தை 2 வருஷத்துக்கு நீர் ஆதாரங்கள் வந்து நல்ல மாதிரி இருக்கக்கூடிய அளவில் இந்த குளத்துக்கு உடைய அமைப்பு இருக்குது. இந்த குளத்துக்கு எங்கிருந்து நீர் வருது? இந்த தண்ணி இந்த வாட்டி எத்தனை 10 ஆண்டுகளாக பெருவில்னு சொல்கிறீங்க. இந்த வருஷம் இந்த குளம் பெருகிறதுக்கு என்ன காரணம்? இதுக்கு யாரெல்லாம் முக்கிய காரணமாக இருந்தா? இது வந்து நம்ம குடும்படி அணையிலிருந்து நம்ம வடமலையாங்காலிலிருந்து இந்த கால் பாசனம் அந்த குளத்துக்கு உண்டு. அதே மாதிரி அனுமா நதி இதிலிருந்தும் அந்த தண்ணீர் வந்து இப்போ வேஸ்ட்டாக கடலுக்கு போகிறதுனால அங்கே திருப்பி விட்டுருக்காங்க. எல்லாம் சேர்ந்து வர்றதுனால நல்ல ஏகப்பட்ட வெள்ளங்கள் வந்துகிட்டு இருக்கு. குளம் பெருகி மறுகால் போய்கிட்டு இருக்கு. இதில் வந்து முக்கிய காரணம் விவசாயிகள், பக்கத்தில் உள்ளவங்க, ராதாபுரம் பிரசிடண்ட்டு மீனாட்சி, பொன் மீனாட்சி அவங்க, அதே மாதிரி அரவிந்து, அதே மாதிரி இப்படி பல மற்றும் காமராஜ், சுந்தர் யார், சுந்தரம் இப்படி மற்றும் மலர்கள் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணி நல்ல மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அனுமான் நதி குழு அவங்களும் இதுக்கு சப்போர்ட்டாகவும் நல்ல இதாகவும் இருக்காங்க. சரி, இப்போ வந்து இந்த குளங்களுக்கு வந்து இவ்வளவு தண்ணி வந்திருக்கு இல்லையா, இப்போ வந்து இந்த குளங்களால் எவ்வளவு இடங்கள் வந்து பாசன வசதி பெறும்? இந்த குளத்தினால ஒரு 450 ஏக்கர் பாசன வசதி பெறும். இது இந்த குளத்தை வச்சு அதுக்கு கீழே 18 குளங்களில் அதுக்கும் நல்ல பாசனங்களை சுற்றி ராதாபுரத்தை சுற்றி கிராமத்தை சுற்றி 18 குளத்துக்கு இது நிரம்புவதுக்கு இது ஒரு பெரிய குளமாக இருக்குது. தாரப்ப பெருங்குளம் ஒரு தாய் குளம் மாதிரி. அது இவ்வளோ குளத்தில் தண்ணி வந்தது வந்து ரொம்ப மிக்க நன்றி. இதுக்கு ராவும் பகலாட்டு உழைத்த நமது பொன் மீராட்சி அரவிந்தன் அவர்களுக்கு ரொம்ப மிக்க மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தண்ணியை வந்து ஒரு தெய்வம் மாட்டு நினச்சி எல்லா ஒரு 18 குளங்களுக்கும் நிரம்பியது ரொம்ப சுற்று வட்டாரத்தில் எல்லா பஞ்சாயத்துலேயும் ரொம்ப மிக்க நன்றி. இதில் வந்து தான் எல்லா குளங்களுக்கு போவதுக்கு உள்ள வாய்ப்புகள். அதனால் ரொம்ப மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாமே நல்ல காஞ்சி போய் இருந்த குளம் காஞ்சி வறட்சி இதாட்டு இருந்தது. இப்போ எல்லாமே பச்சை பச்சை. இதுவும் ஒரு 500 ஏக்கர் இந்த பண்டாரப்பெருங்குளம் அடுத்து உள்ள இடமே ஒரு 500 ஏக்கர் விளையதுக்குள்ள இது இருக்கு, பாசனம் இது இருக்கனால நமக்கு ரொம்ப மிக்க நன்றியாக இருக்கு. அது இல்லாமல் ஒரு 18 குளம் அதை சேர்ந்த அவ்வளோ வயல் எல்லாமே விளையதுக்கு உள்ள நெல் விளையதுக்குள்ள நல்ல ஒரு வாய்ப்பு நமக்கு தண்ணி வந்தனால நமக்கு கிடச்சிக்கிட்டது. அதனால் ஒரு நல்ல மிக்க ஒரு செழிப்பான ஒரு ராதாபுரம் இதை வந்து காணிச்சது ரொம்ப நன்றி. தண்ணீர் வந்ததுக்கு ஒரு ரொம்ப மிக்க நன்றி. வார்டு உறுப்பினர், 10வது வார்டு உறுப்பினர் சண்முக சுந்தரம். நீண்ட வருடங்களுக்கு பிறகு, கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து இந்த குளம் வந்து நிரம்பி இருக்கிறது. அந்த செல்லக்கூடிய அந்த மறுகால் காட்சியை தான் நமது ஒளிப்பதிவாளர்கள் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக வந்து இந்த குளம் வந்து நிரம்பாமல் இப்போ நிரம்பியிருக்கும் போது இந்த தலைமுறையினருக்கு இதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷப்படுறாங்க. இவ்வளவு தண்ணியை நாங்கள் இதுவரைக்கும் எங்கள் வாழ்க்கையிலே பார்த்ததே இல்லை, அந்த அளவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இளம் தலைமுறைகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த தண்ணி வருவதற்கு ஒரு முக்கிய காரணமாக நம்ம ராதாபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் வந்து பொன்மீனாட்சி அரவிந்தன் வந்து கடுமையாக இரவு பகல் வந்து உழைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விவசாயியை நம்மகிட்ட வந்து பகிர்ந்திருக்கிறாங்க. நிச்சயமாக வந்து ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் அப்படின்னாலே நீர், அது வந்து மழைக்காலங்களில் தண்ணி வரும்போது நிச்சயமாக அந்த தண்ணியை எப்படி நாம் குளங்களுக்கு கொண்டு வந்து விவசாயிகளின் தாகத்தை தீர்க்க வேண்டும், அதே போல் பொதுமக்களினுடைய தண்ணீர் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதில் மிகவும் ஒரு ஆர்வம் காட்ட வேண்டும். அதை இந்த ராதாபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் செய்திருக்கிறார். அதே போல் அவர்களுக்கு பக்கபலமாக விவசாயிகள் மற்றும் வழக்கறிஞர் இசக்கியப்பன், வார்டு மெம்பர் சுந்தரம், இதே போல் பல பேர், அதே போல் சுப்பிரமணிய பிரியை சேர்ந்த தங்கப்பன், அப்புறம் வந்து அந்த பகுதியில் உள்ள விவசாயிகள், சுமங்குளம், இந்த மாதிரியான விவசாயிகள் இரவு பகலாக கண்டிப்பாக வந்து நிச்சயமாக அவர்கள் உழைத்தால்தான் இந்த ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது என்பதை விவசாயிகள் பதிவு செய்திருக்கிறார்கள். விடியல் செய்திகளுக்காக
ராதாபுரம் பண்டாரம் பெருங்குளத்திலிருந்து காமராஜ். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள 24/7 வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.